வெல்கம் பேக் டு ECR ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான பேக் வாட்டர் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பக்கத்துலேயே, நல்ல ஒரு ஃபார்ம் வில்லாஸ், 100 ஃபார்ம் வில்லாஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து அருமையான ஒரு பேக் வாட்டர் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லி காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி, ஃபுல்லி ரிவர் வியூ ப்ராப்பர்ட்டி. ECR-லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் டிரைவிங்கில் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா வியூவர்ஸ் அனைவரும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் மறக்காமல் பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் ஷேப் உங்களுக்கு என்னன்றது தெரியும், எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குது ஒரு பஸ் ரூட்டில், நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இது. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம வாங்க, ஃபுல்லி காம்பவுண்டட், சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்டட், 4 பக்கமும் காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம நார்த் ஃபேஸிங்லேருந்து உள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். நார்த் ஃபேஸிங் சைடில் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரண்ட்டில், அதுவும் காம்பவுண்டட் தான். கேட் இதோ பாருங்க, கேட் இருக்குது உங்களுக்கு நார்த் சைடில், உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு. அதே மாதிரி ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் சைட் எல்லா சைட்லேயுமே உங்களுக்கு வந்து காம்பவுண்டட் பண்ணிருக்குங்க. 2 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இது, வந்து ஒரு 2 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி காம்பவுண்ட் பண்ணிருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நார்த் டு சவுத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஒயிட் ரோடு, 23 ஃபீட் ஒயிட் ரோடு, நல்ல பெரிய ரோடு ஒன்று உள்ளே போட்டிருக்கு. ஒரு ப்ளாட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து அருமையாக ப்ளாட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் நம்ம வந்து மொத்தமாகவே கொடுக்குறோம், ரெடியாக இருக்கோம். இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி ரிவர் வியூ அட்ஜன் ப்ராப்பர்ட்டி. அதை பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வில்லாஸுங்க, ஃபுல்லாக ஃபார்ம் வில்லா, எல்லாமே ஃபேமிலி அகாமடேட்டட் ஃபார்ம் வில்லாஸ். ரொம்பவே அருமையான ஒரு அரேபியன் ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே. ரொம்ப சூப்பர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது, நல்ல அழகான ப்ராப்பர்ட்டிஸ். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வாட்டர், ரிவர் வாட்டர், அதாவது ரிவர் வியூவில் நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேக் வாட்டர் ப்ராப்பர்ட்டி கேட்டிருந்தாங்க. ரிவர் வியூ ப்ராப்பர்ட்டியில் ஒரு 2 ஏக்கர் புஞ்சை லேண்டு, அருமையான லேண்டு. ஒரே குடும்பத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா கூட ஒரு 3-4 பேராக கூட அதை அப்படியே பார்ட்டிஷனாக பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரோட் போட்டு அழகாக வச்சுருக்குது உங்களுக்கு. எல்லாத்துக்கும் ஸ்டோன் லே பண்ணி எதுவும் வந்து சேல் பண்ணல. டோட்டலாக 2 ஏக்கர்ஸ் அப்படி இருக்குது. உங்களுக்கு வேணால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் இது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது 60 கிலோமீட்டரில் இது லொக்கேட் ஆகிருக்கு. சென்னையிலேருந்து வரும்போது டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி வரும்போது நீங்கள் ரைட் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப்டர் மகாபலிபுரம் டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி ECR ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா அதுலேருந்து வாயலூர் பிரிட்ஜ் வருங்க, உங்களுக்கு டேம் பிரிட்ஜ், பாலார் ரிவர் பிரிட்ஜ். பாலார் ரிவர் பிரிட்ஜ்லேருந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வரும்போது ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் சூப்பர்மான சைட்டு நீங்களே பார்க்குறீங்க. அந்த காம்பவுண்டுக்கு அடுத்ததுலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா DTCP அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார்ம் வில்லாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 200 ஃபீட் ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. இதில் பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு, இது சைடில் இருக்கிற ரோடு இது. ஸோ ரோடு வந்து ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் எல்லாமே இருக்கும், எல்லா ப்ராப்பர்ட்டியும். இல்லை ப்ராப்பர்ட்டி டோட்டலாக எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல்லி காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பக்காவாக பேக் சைடில் வந்து ரிவர் வியூ, ரிவர் வாட்டருங்க உங்களுக்கு பேக் சைடில். இங்கே குடிநீர் தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லை, 24x7 எப்போவும் குடிநீர் தண்ணிங்க. இது ஒரு பஸ் ரூட் மேலேயே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. பஸ் ரூட்னா இந்த ரூட் வந்து திருக்கைகுன்றம் போகும், செங்கல்பட்டு மதுராந்தகம் போகிற பஸ் ரூட் மேலேயே இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது. இங்கேருந்து பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் அங்கே பார்க்குறோம், பேக்லேருந்து பார்க்குறோம். எல்லாமே ஃபுல்லாக ஒரே ஷேப்பில் இருக்கிற, நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற அருமையான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் இது. சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்குறீங்க, எல்லாமே வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல்லாக ஃபார்ம் இல்லா, கேட்டட் கம்யூனிட்டி வந்து அட்ஜஸ்டன் ப்ராப்பர்ட்டி. ஒரு EB ஃப்ரீ சர்வீஸு போர்வெல்லோடு இருக்குது உங்களுக்கு, நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ 6 வழிச்சாலை போடுறாங்க. 6 வழிச்சாலையிலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம். மகாபலிபுரத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு 20 நிமிஷம், 15 நிமிஷம் தாங்க 6 வழிச்சாலை போட்டாங்கன்னா. ரொம்பவே அருமையான ப்ராப்பர்ட்டி.
இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கேட்டட் கம்யூனிட்டிஸ், இந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டிடிசி போய் அருமையான கம்யூனிட்டி இருக்குது. இதை தாண்டி இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர்ஸ் தள்ளி போனீங்கன்னா அங்கே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது, அதுவும் ஒரு நல்லா அருமையாக இப்போது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இந்த ரிவர் வாட்டர் ஓட்டி நல்லா அருமையான கேட்டட் கம்யூனிட்டிஸ் பண்ணுறாங்க. பேக் வாட்டர் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பர்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. அது ஃபுல்லாகவே மணல் பூமி, ஆற்று மணல் பூமி, நல்லா அருமையாக இருக்கும். உங்களுக்கு வாட்டருக்கும் ஏருக்கும் ப்ரீஸி ஏர், நல்லா அப்படியே ஒரு ப்ரீஸி ஏர் இருக்கும், ரொம்ப அருமையான ப்ரீஸி ஏர். வாட்டரும் நல்லா அருமையான வாட்டர். இங்கே சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் எல்லாமே ஃபேமிலிஸ் எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல அருமையான மக்கள் எல்லாமே, நல்லா அழகான நல்லா பழகக்கூடிய மக்கள். இங்கே வளம் பார்த்திங்கன்னா, மண் வளம் பார்த்திங்கன்னா, இந்த மண்ணில் வந்து நீங்கள் என்ன விதமான பிளான்டேஷன் வச்சாலும் வருங்க உங்களுக்கு. பழா, தேக்கு, தென்னை, மாமரம், மாதுளை மரம், கொய்யா, கிச்சிலி, சப்போட்டா, எல்லா ட்ரீஸுமே நல்லா வரும் உங்களுக்கு. அருமையாக சின்ன சின்ன பார்ட்டாக வந்து நம்ம வாங்கி அதில் எதனா வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்டான ப்ராப்பர்ட்டி. பஸ் ரூட் மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் போகுது. இது வந்து நம்ம மாடரேட் பட்ஜெட்லேயே சென்ட் ரேட்லேயே கொடுக்குறோம், 2 ஏக்கரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஃபுல்லி காம்பவுண்ட், பேக் சைடில் இருக்கிற காம்பவுண்ட், இது ஃபுல்லாக காம்பவுண்டுங்க மொத்தமே வந்து. இது பேக் சைடுக்கு பேக்கில் வந்து ரிவர் வியூ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அது அட்ஜசன்ட்லேயும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நல்லா லஷ் க்ரீனாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஆப்போசிட்லேயும் லஷ் க்ரீனாக இருக்கும். இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு லஷ் க்ரீனாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி, அப்படி ஒரு க்ரீனரியாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக. இப்போ பக்கத்தில் காம்பவுண்டுடைய வீடுங்களை பார்க்குறீங்க, ஃபார்ம் வில்லா பார்க்குறீங்க, இதெல்லாம் ரோ ஹவுசஸ். அது இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஃபார்ம் வில்லாஸ், அதில் உள்ளே போட்டிருக்க ரோடு எல்லாமே நல்லா அருமையான ஒரு கம்யூனிட்டி. இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரிவர், பாலார் ரிவர். இது ரிவர் வியூ ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி, நல்லா பேக் வாட்டருக்கும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறது, நல்ல ஆப்டர்னல் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு. அப்படியே கோல்டுன்னு சொல்லலாம், அவ்வளோ மணல் கொட்டி கிடையாது அங்கே பேக் சைடில். நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சென்னையிலேருந்து உங்களுக்கு வந்து மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வரும் உங்களுக்கு. நல்ல ஒரு 2 ஏக்கர் காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி. புஞ்சை லேண்டு பஸ் ரூட் மேலே இருக்கிற லேண்டு, இது 200 ஃபீட் கிட்டே ஃப்ரண்டேஜ் இருக்கிற லேண்டு. அந்த பாலர் ரிவர் வியூ தெரிவித்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது டேம், அது நல்லா அருமையாக இருக்குங்க உங்களுக்கு. ரொம்ப ஆப்டர்னல் ப்ராப்பர்ட்டி. ஈசிஆர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 5 நிமிஷம் டிரைவிங்கில் பஸ் ரூட் மேலே இருக்குது. சுற்றி ரெசிடென்ஷியல் நல்லா பக்காவாக எல்லாம் நல்ல மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, எதிர்க்கலாம் லஷ் க்ரீனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிடுங்க, நான் அவங்க கூப்பிட்டு போய் காமிக்கிறோம். நம்மக்கிட்ட அருமையான இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அடுத்தடுத்து வரப்போகிற ப்ராப்பர்ட்டிஸும் எல்லாம் பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் தான். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் எல்லா விஷயங்களும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் உள்ளே போய் லிங்கில் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிங்க, வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்களும் உங்கள் ப்ராப்பர்ட்டி எதனா ஒன்று செலக்ட் பண்ணலாம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ECR ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் ஆஷி, நன்றி, வணக்கம்.